அஸ்லாம் வலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் ஈவினிங் டு நைட் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் சண்டே அன்றைக்கி எடுத்தது. ரொம்பவே ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இதிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு பீட்சா ரெசிபியும் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்பட் ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டபுள் சீஸ் தந்தூரி சிக்கன் பீட்சா தான் பண்ணியிருக்கேன். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங்கில் ஒரு பார்சல் ஒன்று ரிசீவ் ஆகிருந்துச்சு இங்க்மியோவில் இருந்து. இது ஜராருக்கான பார்சல். அதாவது உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க செவத்தில் கிறுக்கி கிறுக்கி விளையாடுவாங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராடக்ட்டு தான் இது. வீட்டில் குழந்தைங்க கிறுக்கி விளையாடுறது தப்பு இல்லை, ஆனால் செவத்தில் கிறுக்கும் போது அது அவ்வளோ நல்லா தெரியாது. அதை நம்ம அழிக்கவும் முடியாது, அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். திரும்ப நம்ம எப்போ பெயிண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அது போகிற மாதிரி இருக்கும். அதுக்கான ப்ராடக்ட் தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கலரிங் ரோல்ஸ் தான் ரெண்டு வந்துருந்துச்சு. ஒன்று தமிழ் ரைம்ஸ் கலரிங் ரோல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் தான். திரும்ப திரும்ப அழிச்சிட்டு அழிச்சிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறலாம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18x84. நம்ம செவத்தில் நீளமாக ஒட்டிக்கிறலாம். அது மூலியமாக செவத்தில் கிறுக்காமல் அந்த ரோலில் கிறுக்கி விளையாடுவாங்க. கிறுக்கல் அப்படின்னு இல்லாமல் அது ஒரு கிரியேட்டிவான ஒரு ஆர்ட் மாதிரி ஆயிரும். நமக்கு வந்த ரோல் தமிழ் ரைம்ஸும் ஜுராசிக்கும் வந்துச்சு. இது போக இன்னுமே நிறைய ரோல்ஸ் வச்சிருக்கிறாங்க. இது மூலயமா பிள்ளைங்க நிறைய கற்றுக்கிற முடியும். நம்பர்ஸ் வச்சிருக்கிறாங்க, ஆல்பபெட்ஸ் வச்சிருக்கிறாங்க, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதில் கிறுக்கிறது மூலியமாக அது என்ன அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கட்டாயமாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பேக்லேயே வந்துடுது. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கு. எல்லா ரோல்ஸ்குள்ளேயுமே க்ரையான்ஸும் சேர்த்தே வருது இந்த பேக்கில். க்ரையான்ஸில் எழுதுனீங்கன்னா ஈஸியாக நார்மல் எரேசர் வச்சுட்டே அழிச்சிடலாம். அதே மாதிரி ஸ்கெட்ச் வச்சும் நீங்கள் எழுதலாம். ஸ்கெட்சில் எழுதும் போது நீங்கள் ஈர துணி வச்சு அழிச்சா அது ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. திரும்ப திரும்ப நீங்கள் அந்த ரோலை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கரு. அது போட்டுட்டு அப்படியே செவத்தில் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி இழுத்து ஒட்டிக்கோங்க. எந்த இடத்துல அதிகமாக சரார் கிறுக்குவானோ அந்த இடத்துல தான் நான் ஒட்டியிருக்கேன். இதுதான் அந்த தமிழ் ரைம்ஸுக்கான ரோலு. எவ்வளோ நீளத்தில் இருக்குன்னு பாருங்கள், 18x84 இது. அதனால் நீளமான ஒரு செவத்தில் அப்படியே ஒட்டியாச்சு. ஒட்டுறதும் ஈஸி தான். அதுக்கடுத்து ஜுராசிக் ரோல் அப்படின்னு ஒன்று அனுப்பியிருந்தாங்கல்ல, அது ஓப்பன் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கலரிங் ரோல் ஐடியா ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது. சரார் எப்போ பார்த்தாலும் இப்போலாம் ஸ்கெட்சு அப்புறம் அந்த க்ரையான்ஸோடய தான் சுற்றிட்டுருக்கேன் அந்த ரோல் பக்கத்துலேயே. அவனை செவத்தில் கிறுக்க விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதே டைமில் நமக்கு செவறு டேமேஜ் ஆகாமல் ஏதோ ஒரு விஷயத்தை அவன் கற்றுக்கிற மாதிரியும் ஆயிடுச்சு. ரோல் கொடுத்து கலர் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுறாமல் அதுக்குன்னு ஒரு ஆப் வச்சுருக்குறாங்க. அது மூலியமாக இன்னுமே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்குது. ஸ்டோரில் போய் இங்க்மியோ அப்படின்ற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது மூலியமாக அந்த கலரிங் ரோல்ஸில் எங்கெங்கே என்னென்ன கலர் வருது அப்படின்றத மியூசிக்கோட கொடுத்துருக்குறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலி ஆயிடுவதெல்லாம் காமிக்கும் போது. எல்லா ரோல்லையுமே கீழே ஸ்க்ராச் பண்ணி சில நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்க்மியோ ஆப் டவுன்லோட் பண்ணதுமே அதில் அந்த ஆக்டிவேஷன் கோடு கேட்கும். அதில் நம்ம ஸ்க்ராச் பண்ணோம்ல, அதில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டு நம்பர் போடவுமே கீழே நீங்கள் என்ன ரோல் வாங்கினீங்க அப்படின்றது வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகும். கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரோலில் என்னென்ன கலர் பண்ணணும் அப்படின்றத மியூசிக்கோட கொடுத்துருப்பாங்க. ஜுராசிக் ரோலில் கீழே ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே காமிச்சு ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துருச்சு. ஒரு தடவை ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே வந்துடும். நீங்கள் எந்தெந்த ரோல் வாங்கியிருக்கீங்க, எதுக்குள்ளே போகணும் அப்படின்றத காட்டும். அது மூலியமாக நீங்க அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கலாம். பக்கத்தில் போய் ஃபோக்கஸ் பண்ணதுமே அதில் கலர் வந்துடுது. அதே மாதிரி அது என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுது. சவுண்டு மூலியமாக வர்றதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது குழந்தைங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு. ஸ்டெகோசாரஸ் ஆப்பில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு என்ன கலர் அடிக்கணும் அப்படின்றதும் சராருக்கு தெரியுது. அதே மாதிரி அது என்ன அப்படின்றதையும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஸோ இது ஈஸியாக இருக்குது, கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜுராசிக் ரோல் பார்த்தாச்சு, இது தமிழ் ரைம்ஸ் ரோல். ரைம்ஸ் ரோல் அப்படின்றனால அந்த ஃபோக்கஸ் பண்ணதுமே பாட்டு பாட ஆரம்பிச்சிருது தமிழ்ல. நல்லா இருக்குது கேக்குறது. எழுத்துக்களோ வார்த்தைக்கு
என்னென்ன கலர் அடிக்கணும் அப்படின்றத அந்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறோம்ல அதுலேயே வந்துடுது. அதை பார்த்துட்டு அடிக்கிறான். இவன் எவ்வளோ தான் இந்த ரோலில் கிறுக்கி வச்சாலும் ஈஸியாக நம்ம அதை அழிச்சிடலாம். கிரையான்ஸில் கிறுக்கணும் அப்படின்னா நார்மல் எரேசர் வச்சுட்டே அழிச்சா போயிடுது. ஸ்கெட்ச் அப்படின்னும் போது ஈர துணி வச்சு தொடச்சாலே போயிடுது. பால் பென்னு பெர்மனன்ட் மார்க்கர்ஸ் இதெல்லாம் வச்சு எழுதணும்னா போக மாட்டேங்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி கிரையான்ஸ் ஸ்கெட்ச்லாம் கொடுத்து நல்லாவே வரைய விட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் எரேசர் வச்சு அழிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள், அவன் கலர் பண்ண இடம்லாம் அப்படியே போயிடுது. இப்போ திரும்ப இதை நான் எத்தனை தடவை வேணால் யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த கலரிங் ரோல் வாங்குறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, வேணும்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் ரைம்ஸ் கலரிங் ரோலோட விலை 349 ரூபா, அப்புறம் இந்த ஜுராசிக் ரோலோட விலை 299 ரூபா. இது திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த விலை கொடுத்து வாங்கலாம். ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன வேணும்? என்ன பொங்க பானை கலர் அடிச்சுட்டு இருக்கேன், என் பீஸா வேணும்னு கேட்குறியா? என்ன பீஸா வேணும் ஜராருக்கு? ஜரார் எப்பவாதான் ஏதாவது ஒன்று சொல்லி அது எனக்கு வேணும்னு கேட்பான். சரி பீட்சா கேட்டாச்சு, பீட்சா பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சண்டே ஈவினிங்கில் பீட்சா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். பீட்சா பண்ணுறதுக்கு முதல்ல ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு ஒரு கப் அதாவது 250 ml அளவுக்கு வெது வெதுன்னு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எந்த அளவு சூடாக இருக்கணும்னா கை வச்சிங்க அப்படின்னா சூடு தாங்கணும், ஆனால் நல்லா சூடாகவும் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக வந்து ஈஸ்ட்டை ஆக்டிவேட் ஆகும். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறோம். சீனி சேர்க்கறது மூலியமாக சீக்கிரமாக ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். நீங்கள் சீனிக்கு பதிலாக தேன் சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ அந்த சீனி சேர்த்து அந்த சுடுதண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைமில் இதில் ஈஸ்ட்டு சேர்த்துடலாம். நான் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் எடுத்துருக்கேன், சீக்கிரமாக ஆயிரும். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, 2 டீஸ்பூன் சீனி, வெது வெதுன்னு தண்ணி, அவ்வளோதான். இது மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓரமாத்திக்கு வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த ப்ராசஸ் செய்யலாம். இப்போ மாவு பிசைகிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 400 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிற போகிறேன். பீட்சா பண்ணுறதுக்கு மைதா தான் பெஸ்ட்டு. ஒரு வேளை மைதா வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக அப்படியே நீங்கள் வீட் சேர்த்துக்கிறலாம். ஆனால் கோதுமை மாவில் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் மாறுபடும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் எடுத்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும் பீட்சாவுக்கு. உப்பும் எண்ணெயும் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு எல்லா பக்கத்துலேயும் மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள், ஈஸ்ட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்தேன், நல்ல நுர கூட்டி வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா அந்த மாவு உள்ளே தூக்கி ஊற்றிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படியே மொத்தமாக சேர்த்துருங்க, நம்ம சொன்ன அளவு மாவுக்கு சரியாக இருக்கும். ஈஸ்ட் தண்ணியை ஊற்றினதுக்கு அப்புறமா நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவை. தாராளமாக 10 நிமிஷம் வரைக்கும் இழுத்து இழுத்து பிசைஞ்சு எடுத்திங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக வரும். பிசைஞ்சு சப்பாத்தி மாவு போல் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு காற்று போகாமல் ஒரு மூடி மட்டும் போட்டு வச்சிடலாம். நான் கிளிங் ராப் போட்டு வைக்க போகிறேன், அப்போ தான் சுத்தமாக உள்ளே காற்று போகாது. நம்ம மாவு பிசைஞ்சு வைக்கும்போது அதோடய சைஸ் பார்த்துக்கோங்க. நல்லா ரைஸ் ஆனதுக்கு அப்புறமா சைஸ் காட்டுறேன். 2 மணி நேரத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வைக்க போகிறோம். கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா சீக்கிரமாக ரைஸ் ஆகி வந்துடும். அது ஒரு சைடில் வச்சதுக்கு அப்புறமா தந்தூரி சிக்கன் பீட்சா தான் பண்ண போகிறோம். அதனால சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், எலும்பு இல்லாமல் அந்த நெஞ்சு பகுதி வரதில் அதை எடுத்து வச்சுருக்கேன். அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நிறைய கோடு போட்டு வச்சுக்கிறோம். அப்போ தான் மசாலா உள்ள வரைக்கும் இறங்கும். 250 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் எலும்பு இல்லாமல். அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தந்தூரி மசாலா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தந்தூரி மசாலா சேர்க்கும் போது நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னுமே எனக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணுன்றதுக்காக மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன். வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கிறலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துடலாம், நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்ப ஒருக்கா மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. ஒரு 1/2 மணி நேரமாவது நல்லா ஊறி வரணும். டைம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடில் கரெக்டாக 2 மணி நேரம் ஆயிருக்குது. எவ்வளோ கம்மியாக வச்சுருந்தோம் மாவு இப்போ எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லாவே ரைஸ் ஆகி வந்துருச்சு, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு. இப்போ இதிலிருந்து உங்களுக்கு எத்தனை பீட்சா வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மாவில் 2 பீட்சா தான் வரும். ஒரு பீட்சாவும் 12 இன்ச்சுக்கு மேலே தான் வரும். நல்ல பெரிய பீட்சாவே கிடைக்க போகுது. இந்த மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஒன்ஸ் அந்த கிளிங் ராப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுத்திருப்பேன். இப்போது அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பீட்சா என்ன சைஸில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாவை தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. நான் ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். பிரித்ததுக்கு அப்புறமாவும் அது நல்லா ரைஸ் ஆகி வரும். அதனால கரெக்டாக உருட்டிட்டு வச்சுருங்க. இது ஒரு 5-10 நிமிஷம் இருந்துச்சுன்னா திரும்ப ஒருக்கா நல்லா ரைஸ் ஆகி வந்துடும். இப்போ இந்த சைடில் ஒரு
ஹாஃப் அன் அவர் ஆயிருக்கு. சிக்கன் நல்லா ஊறி வந்துருச்சு. எண்ணெய் ஊற்றி அதை அப்படியே லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணுற டைம்லேயே ஒரு 5-6 நிமிஷத்தில் சிக்கன் சூப்பராக உள்ள வரைக்கும் வெந்து வந்துடும். சிக்கனோட ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 6 நிமிஷம் ஆயிருக்குது, உள்ள வரைக்கும் சிக்கன் வெந்துருச்சு. இதுக்கப்புறமா அந்த தந்தூர் ஃப்ளேவர் வேணும் அப்படின்றதுக்காக டைரெக்டாக நான் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது விறகடுப்பு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வைக்கணும்னு கிடையாது, ஒரு 1-2 நிமிஷத்துக்கு அந்த ஃப்ளேமில் வச்சு சுடும்போது லைட் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்தில் சூப்பராக ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சிக்கன் ரெடி ஆயிருச்சு. நம்ம தந்தூரி சிக்கனை இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். பீட்சாவில் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ பெருசாக பீட்சாலாம் நம்ம போட முடியாது, அதனால குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, குட்டியாக கட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே உதுத்து வச்சுருக்கேன். எல்லா பக்கத்துலேயும் பீட்சாவில் போட முடியும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு. உங்களுக்கு குட்டி குட்டியாக பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நறுக்கி வச்சுக்கோங்க. சிக்கன் ரெடியா இருக்குது, மாவும் ரெடியா இருக்குது. இப்போ அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம் பீட்சா பண்றதுக்கு. 200°C கரெக்டா ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். 10 நிமிஷத்தில் பாருங்களேன், இந்த டோ அவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நான் வச்ச சைஸை விட இன்னுமே இன்க்ரீஸ் ஆனது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவனில் நீங்கள் வைக்கிற பிளேட்டில் என்ன சைஸில் உங்களுக்கு பீட்சா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கரெக்டாக அந்த எட்ஜஸ் வரைக்குமே வச்சுக்கிற போகிறேன் பீட்சாவை. அந்த கார்னர் மட்டும் நல்லா மொந்து மொந்துன்னு வச்சுட்டு உள்ளே நல்லா தின்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. கார்னர் பாருங்களேன், நல்லா புசு புசுன்னு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது தான் நல்லாயிருக்கும், அந்த க்ரஸ்ட் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அந்த மாவு நல்லா உள்ள வரைக்கும் வேகணும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி பண்ணாட்டி அது நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். அதுக்காக தான் இப்போ எல்லா பக்கமும் அந்த ஹோல்ஸ் போட்டுருவோம். இப்படி பண்ணுறது மூலமா நம்ம பீட்சா சாஸ் போடுறோம்ல, அதுவும் அந்த மாவுக்குள்ளே இறங்கிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ பீட்சா சாஸ் எடுத்திருக்கேன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பீட்சாவோட எல்லா சைட்லேயும் அந்த கார்னர் இருக்குல்ல அதை மட்டும் விட்டுட்டு உள்ளே எல்லா சைட்லேயும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். சாஸ் போட்டதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு லேயரில் மொசரல்லா சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சீஸியாக இருக்க போது டபுள் சீஸ் பீட்சா வேற. மொசரல்லா சீஸ் தான் பெஸ்ட் பீட்சாவுக்கு. ஒருவேளை உங்கள்கிட்ட செடார் இருக்குன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுறதுனாலும் போடலாம், இல்லை வெறும் செடார் போடுறதுனாலும் போடலாம், உங்கள் இஷ்டம் தான். நான் வெறும் மொசரல்லா மட்டும்தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் லேயரில். அதுக்கப்புறமா நம்ம நல்லா சுட்டு வச்சுருந்தோம்ல சிக்கனை உதுத்து உதுத்து அதை அப்படியே பீட்சாவோட எல்லா சைட்லையும் இருக்கிற மாதிரி, எனக்கு எல்லா பைட்லேயும் சிக்கன் வேணும், அதனால எல்லா பக்கத்துலேயுமே அந்த சிக்கனை வந்து போட்டாச்சு, ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கொடமிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறேன், ஏன்னா எனக்கு அந்த ஃபுல்லாகவே சீஸியான அந்த சிக்கனோட ஃப்ளேவரோட பீட்சா சாப்பிட்ணும், அதனால் நான் மற்றபடி எந்த வெஜிடபிள்ஸும் சேர்க்கலை. கடைசியாக ஒரு லேயரை அப்படியே நிறைய மொசரல்லா சீஸ் எடுத்து அப்படியே ஃபுல்லாக தூவி விட்டுட்டு நம்ம தந்தூரி சிக்கன் பண்ணும்போது அந்த மசாலா உதிர்ந்துருக்கும்ல, அதையும் நான் மேலேயே போட்டுக்கிற போகிறேன். நல்லா வாசமாக இருக்கும், சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக இப்போது இதில் கொஞ்சமாக ஆரிகானோவும் மேலே தூவிக்கிற போகிறேன். ஆரிக்கேனோ நீங்கள் பீட்சா ரெடி பண்ணதுக்கு அப்புறமா போட்டு சாப்பிட்றதுனாலும் போடலாம், நான் இதிலேயே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிற போகிறேன், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக எல்லா பக்கத்தில் இருக்கிற மாதிரி போட்டு விட்டாச்சு. அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், இது எல்லாமே ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் சேர்த்துக்கிற போகிறேன். அவ்வளோதான், பீட்சாவுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை அவனில் வச்சிட போகிறோம். கரெக்டாக 200°C 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆன அவனில் வச்சுட்டு திரும்ப அதே 200°C கரெக்டாக 15-20 நிமிஷத்தில் சூப்பரான யம்மியான பீட்சா ரெடியாகி வந்துடும். இப்போ அப்படியே செட் பண்ணிவிட்டு விட்டுருவோம். இப்போ கரெக்டாக 20 நிமிஷம் ஆயிருக்குது, பீட்சா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. வெளியில் இருக்க அந்த லேயர் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல சீஸியான தந்தூரி சிக்கன் பீட்சா ரெடி ஆயிருச்சு. டபுள் சீஸ் பீட்சா வேற, பயங்கர எம்மியாக இருக்க போகுது. பீட்சா உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட வேண்டியது தான். நல்லா சூடாக இருக்குது. மேலே வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆரிகானோ போடுறதுனா போட்டுக்கிறலாம், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போடுறதுனா போட்டுக்கிறலாம். நான் எல்லாத்தையும் முன்னாடியே போட்டனால இப்போ எதுவுமே போடவே இல்லை. டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்றதுனா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கிறலாம், நல்லா எம்மியாக இருக்கும். எனக்கு வெறுதா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு பைட்டில் பயங்கரமாக சுட்டுருச்சு, ஏதோ ஒரு ஆர்வத்தில் வேகமாக கடிச்சிட்டேன். ஜராருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பீட்சா, நல்லா சீஸியாக இருக்கிறனால நானும் அவனும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரே ஒரு பீட்சா தான் இப்போ ரெடி பண்ணியிருந்தேன், ஏன்னா அதுவே நிறைய இருந்துச்சு. ஜரா ரொம்ப ஆர்வமாக கேட்டனால அவனுக்காக ரெடி பண்ண பீட்சா தான், ஆனால் நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டு. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதை சாயங்காலத்தில் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இன்னொரு டோ இருக்குல்ல அதை அப்படியே வச்சுருக்கேன், நைட்டு பண்ணிக்கிறலாம் அப்படி இல்லைன்னா மறுநாள் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு.
அந்த பீட்சாவை சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் விளையாடினதுக்கு அப்புறமா இப்ப சரார குளிக்க வச்சுட்டு நாங்க வெளில கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். சண்டே அன்னைக்கு மதியானத்துக்கு மேலேயே ஆஹா இன்னைக்கு சண்டே எங்கே வெளில போகலாம் அப்படின்ற பிளான் தான் நடக்கும் எல்லா சண்டேஸ்லயும். அதே மாதிரிதான் இன்னைக்கு வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ எக்ஸிபிஷன் போட்டிருக்கிறதா சொன்னாங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருந்திருக்கு, ஆனா எங்களுக்கே இவ்வளவு நாளா தெரியவே இல்லை. அப்ப கட்டாயம் இன்னைக்கு போய் பாத்துடணும் அப்படின்ட்டு தான் கிளம்பியிருக்கோம். இப்ப சரார குளிக்க வச்சு அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். அவர் ரெடியானதுக்கு அப்புறமா நாங்க எல்லாரும் குளிச்சு ரெடியாகி வெளில வர்றதுக்கே 5 மணி ஆயிருச்சு. அப்புறம் வீட்டுல இருந்து கிளம்பி நேரா 3 மாவடி தான் வந்தோம். அந்த சிஎஸ்ஐ மைதானத்துல தான் வந்து எக்ஸிபிஷன் நடத்துறதா சொல்லியிருந்தாங்க. டனல் அக்வாரியம் இருக்கு அப்படின்னு சொன்னனால அந்த ஆர்வத்துல என்னென்ன ஃபிஷ் வச்சிருக்காங்கன்னு பாப்போம் அப்படின்ட்டு தான் கிளம்பி வந்திருக்கோம். இப்ப அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. உள்ள போய் பார்க்கிங்ல வண்டியை போட்டுட்டு உள்ள போயிட வேண்டியதுதான். ரெண்டு பேரும் வண்டியை பார்க் பண்ணிட்டு ஜாலியா வர்றாங்க. அதுவும் அலக்க பாருங்க அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்காரு உள்ள போய் என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு. சண்டே அப்படின்றனால கொஞ்சம் கிரௌட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பெரிய ஆளுக்கு 70 ரூபா, சின்ன பிள்ளைங்களுக்கு 50 ரூபான்னு போட்டிருந்தாங்க. டிக்கெட்டை எடுத்துட்டு இப்போ உள்ள வந்தாச்சு. உள்ள என்ட்ரன்ஸ்ல நுழையவுமே சராருக்கு ஒரே ஜாலி அந்த ராட்டனத்தெல்லாம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போதே பார்த்தீங்கன்னா அக்வாரியம் தான் இருந்துச்சு. அப்படியே உள்ள போறோம். அக்வாரியம்குள்ள போனதுமே முதல்ல நிறைய தொட்டிங்கல்ல தான் மீன் வச்சிருந்தாங்க. இது வந்து லாப்ஸ்டர், ரெட் கலர் லாப்ஸ்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. குட்டி குட்டியா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. சரார் ஓவர் ஜாலி, ஐயா மீன் மீன் அப்படின்ட்டு க்ரௌடை பாருங்க, அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு சண்டேன்றனால. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு தள்ளிட்டு ஒரு ஒரு மீனாக பார்த்துட்டே வந்தோம். நின்று பார்க்குறதுக்கெலாம் முடியல, ஏன்னா நல்ல க்ரௌடுன்றனால அப்படியே நம்ம நின்றாலும் நம்மளை தள்ளிட்டே போயிடுறாங்க. இந்த ஒரு மீன் அப்படியே அந்த கண்ணாடியில் சாஞ்ச மீனே இருந்துச்சு, கண்ணு கூட அசைக்கவே இல்லை. ஆஸ்கார்னு போட்டிருக்காங்க பேருக்கு. இது இப்படி இருக்கிறதுக்கு இதுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி வந்ததுக்கப்புறமா ஏர் கூலர் வச்சுருந்தாங்க. ஏன்னா ஃபுல்லாக பயங்கர ஸ்வெட் ஆயிருச்சு உள்ளக்குள்ள, ஏன்னா சுத்தமாக காற்று போகிறதுக்கு வழியே கிடையாது. கொஞ்ச நேரம் மீன் பார்க்குறது, அதுக்கப்புறமா அந்த ஏர் கூலரில் போய் நிற்கிறது, இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நானும் சராரும். இது ஒயிட் லாப்ஸ்டர்னு போட்டிருந்தாங்க. வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கூப்பிட்டு இந்த வீடியோலேருந்து காட்ட ஆரம்பிங்க, ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய மீன் வெரைட்டிஸ் எல்லாமே காமிச்சிருப்பேன். ஸோ கட்டாயம் அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், காட்டுறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கூட அதுக்கப்புறமா இந்த வீடியோ ப்ளே பண்ணி அவங்கள்ட்ட காட்டுங்க. ஒருவேளை நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த லொக்கேஷனுக்கே வந்து பாருங்கள், ஏன்னா பிள்ளைங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. சரார் பயங்கர ஜாலி ஆகிட்டாரு உள்ள நுழைஞ்சதுலேருந்து, திரும்ப ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் சிரிச்சிட்டே தான் இருந்தான் ஃபுல்லாக பார்த்து பார்த்து. ஸோ அதனால் கட்டாயமாக பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ண விடுங்க. அடுத்து இந்த பிரானா ஃபிஷ் வந்து பாருங்களேன், அதுவும் அப்படியே தான் அந்த செவ தொட்டியே கிடக்குது, மூ ஆன மாதிரியே தெரியல. இந்த மீன் நம்மகிட்ட ஏதோ பேசுகிற மாதிரி வாய் அசைச்சிட்டே இருக்குது பாருங்கள். வீடியோ நல்லா பார்க்குது அந்த மீன், நல்லா இருக்குது இல்லை பார்க்குறதுக்கு. அதுக்கு பின்னாடி சரார் என்னை விடவே இல்லை, நான் கொஞ்ச நேரம் ஏர் கூலரில் நின்றுட்டு வரேன் அப்படின்னா அம்மா என்னே தூக்குமா அப்படின்ட்டு அவனும் ஓடி வந்துட்டான். ஏன்னா அவனால் கீழே நின்று பார்க்க முடியல, எட்டல அவனுக்கு. அதனால் நம்ம தூக்கி காமிச்சோன்னா கொஞ்சம் கிளியராக தெரியுதுன்றதுக்காக தூக்கு தூக்குன்னுட்டே இருந்தான். ஒயிட் கலர்லையும் பிளாக் கலர்லையும் ஷார்க் வச்சுருந்தாங்க பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. அந்த ஒயிட் கலர் சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா நிறைய மீன் காமிச்சிட்டே இருந்தோம். சரார் அது எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு என்னைய பாரு என்னைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஒரு மீனும் அதோட ஸ்டைலில் தனித்தனியாக அழகாக தான் தெரியுது கண்ணுக்கு. இந்த மீன் பாருங்கள், சில்வர் கார்ப் அப்படின்னு போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது நல்லா லைட் பிங்க் கலரில் இருந்துச்சு. அவங்க செதில் எப்படி விசிறி போல் ஆடிட்டுருக்காங்கன்னு பாருங்கள், அதிலே தனியாக அழகாக தெரிகிறாங்க இவங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மீன் நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள், அதோட அந்த உடம்பு பார்க்குறதுக்கு பம் மாதிரியே இருந்துச்சு. இன்னும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி குறுகுறு பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கேமராவோடே தான் இருந்தாங்க, எவ்வளோ ஃபோன்ஸ் தெரியுது பாருங்கள். நல்லா இருந்துச்சு அதுவுமே பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன க்ரௌடு தான் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. நீங்கள் வீக் டேஸில் வந்து பார்க்குறதுனா கூட ஃப்ரீயாக பார்க்கலாம். சரார அனத்தனத்தை அனத்திட்டே இருந்தேன், அம்மா அது பாருமா அந்த மீன் பாரு இந்த மீன் பாரு அப்படின்னு எனக்கு அமிச்சிட்டே இருந்தேன். அதனால் நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு மாமா பின்னாடி வர ஆரம்பிச்சார். அவருக்காக வெயிட் பண்ணி அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் ஹைட்டு கம்மின்றனால கையையே தூக்கி அவருக்கு அடையாளம் காமிச்சு அவர்கிட்ட கூப்பிட்றதுக்குள்ளே பெரும்பாடாக ஆயிடுச்சு. இப்போது எல்லாருமா சேர்ந்து போகலாம் அப்படின்னு மூவ் ஆக ஆரம்பித்தோம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வந்து நின்றுட்டு இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. சும்மாவும் நிற்கிற எல்லாம் ஆடிக்கிட்டே நிற்கிதா, பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. நிறைய லைட்ஸ் வேறு போட்டிருக்கிறாங்களா, அந்த செட்டப்பே வந்து இன்னும் அழகாக தெரிஞ்சிச்சு. நல்ல என்டர்டெயின்மெண்ட் தான். கொடுத்த 70 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒருத்து ஓகே, நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிக்கிட்டே இருந்தோம். நிறைய விதமான மீன்கள் அப்படியே கலர் கலராக இருக்குது பார்க்குறதுக்கே. லைட் செட்டப்போடு சேர்த்து அந்த மீன்களை பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருந்துச்சு. மாமா பின்னாடி எவ்வளோ பெரிய மீன் போகுது பாருங்கள், அதுவும் என்னமோ பேசிக்கிட்டே வேற போகுது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அது.
அப்புறம் இந்த மீன் பார்க்கறதுக்கு நீளமா வித்தியாசமா இருந்துச்சு, மூக்கு மட்டும் பெருசா. இந்த மீனை பாருங்க எப்படி சுத்தி சுத்தி விளையாடுதுன்னு, தலைகீழா சுத்திட்டு திரும்ப அதே பொசிஷனுக்கு வருது, திரும்ப தலைகீழா சுத்துது. இதே தான் வேலையா வச்சிருந்துச்சு இந்த மீன். இந்த மீனை பார்த்துட்டு சரார் அம்மா இந்த மீனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமான்னு கேட்டேன். சரி கூப்பிடு வந்தா கூட்டிட்டு போவோம் அப்படின்னு அவன் கூப்பிட்டுட்டு இருக்கேன் மீனை. அப்புறம் லைட்ஸ்லாம் வந்து நிறைய மாற்றி மாற்றி போட்டாங்க, அந்த ஷேட் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதனால் ஃபோட்டோஸு வீடியோஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த மீன் ஆடிக்கிட்டே இருந்துச்சு, பள்ளி மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பள்ளியிருந்தான் ஒரு பேர் போட்டிருந்தாங்க, அது கூட ஞாபகம் இல்லை. அப்புறம் அந்த அக்வாரியம் முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்தோம்னா நிறைய கடைகள் இருந்துச்சு, கண்ணுக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் ராட்டினங்களும் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ராட்டினங்களில் நம்மளால் இப்போ ஏற முடியாது, சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி இல்லை. அதனால் சரி சுற்றி சுற்றி கடையை வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோம். உள்ளே வந்ததுக்கப்புறமா அப்படியே நல்ல க்ரௌடு இருந்துச்சு. இந்த க்ரௌடோடு சேர்ந்து நம்ம போய் எக்ஸிபிஷன் சுற்றி பார்க்குறது ஒரு தனி அழகு தான். ஏதாவது கப்பு வாங்கலாம்னு பார்த்தேன், அந்தளவு ஒருத்தா இல்லை. சரி வேணா வச்சுருவோம் அப்படின்ட்டு வந்துட்டேன். அங்கேருந்து என் கண்ணுக்கு எப்பயுமே அழகாக தெரிகிற விஷயம் இந்த எக்ஸிபிஷனில் விற்கிற அப்பளம், காலிஃப்ளவர் பக்கோடா, அப்புறம் மிளகா பஜ்ஜி தான். அதனால் அங்கே போயாச்சு நேராக, வேறு எதுவுமே வாங்கலை. நேராக போய் மிளகா பஜ்ஜி கடையில் ரெண்டு மிளகா பஜ்ஜியை வாங்கினதுக்கு பின்னாடி தான் என் கண்ணுக்கு குளிர்ச்சியே கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்த அந்த பலனையே நான் இப்போ தான் அடைகிறேன். அந்த பஜ்ஜியை வாங்கி ஒரு கடி கடித்ததுக்கப்புறமா வந்துச்சு பாருங்கள் ஒரு சந்தோஷம், அது சொல்லவே முடியாது வார்த்தைகளில். அப்புறமா காலிஃப்ளவர் 60 ரூபாய்க்கு விற்றாலும் இத்தனை கொண்டு தான் கொடுப்பாங்க, ஆனால் அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா அந்த எக்ஸிபிஷனில் விற்கிறது, அதனால் அதை வாங்கி சாப்பிட்றணும் அப்படின்றதுக்காகவே வாங்கியாச்சு. நல்லா சுட சுட அந்த காலிஃப்ளவர் பக்கோடா மிளகா பஜ்ஜி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நல்ல தண்ணி தாகம் எடுத்துச்சு. ஆனால் தண்ணி வேணாம், ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும் போல் இருந்துச்சு. அப்போ தான் கரும்பு ஜூஸ் வித்துட்டு இருந்தாங்க. இந்த கரும்பு ஜூஸ் 1.30 ரூபாயா, என்ன பண்ணுறது, நம்மளுக்கு சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் போல் இருக்குது சுற்றிட்டு வந்தனால, அதனால் கட்டாயமாக குடிச்சு தான் ஆகணும்னு அதை வாங்கியாச்சு. வாங்கி அந்த பக்கோடா ஜூஸு எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி தான் உள்ளே நகண்டு போனோம். நகண்டதுக்கு அப்புறமா சரார் சொல்கிறான், அம்மா ராட்டணத்தில் போகலாமா போகலாமா அப்படின்ட்டு. பெரிய பெரிய ராட்டணத்தில் சராரை ஏற்ற மாட்டுறாங்க, நாங்கள் மட்டும் போக முடியாது அவனை விட்டுட்டு. நான் மட்டும் போனால் அவர் தனியாக இருப்பார், அவரை விட்டு போக முடியாது. ஆக மொத்தம் பெரிய ராட்டணத்துக்கே போக முடியாமல் போயிடுச்சு அன்னைக்கு. அதனால் அவனுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க விளாட்ற மாதிரி ராட்டணங்களில் ஏற்றி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃப்ளைட் வச்சுருந்தாங்க. சரி அதில் போய் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வாடா அப்படின்ட்டு அவனை ஏற்றி விட்டவும் அவன் சாலி அதில் போயிட்டுருக்கான். எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் சராரை வந்து தனியாக விளையாட விடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் கூடவே தான் இருப்பான், என்ன விளையாண்டாலும் எங்களை எங்கள் கூடவே தான் இருப்பான், எங்களை சுற்றிட்டே இருப்பானா. இப்போ தனியாக அவனாகவே போக முடியுது, அவன் வந்து தனியாக போயிட்டுருக்கேன் அப்படின்றத நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் சரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமும் கூட இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃப்ளைட்லேருந்து இறக்கிட்டு இப்போ நான் போட்டில் போயாகணும் அப்படின்னு அவன் அடம் பிடிச்சதுனால போட்டில் ஏற்றி விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அவன் ஜாலியாக இருக்கான் சாரா, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஒரு ஒரு ராட்டினத்தில் ஏறி இறங்கும் போதும் அவனுக்காகவே அந்த சின்ன சின்ன ராட்டினம் எல்லாத்துலேயும் போயிட்டு இருந்தோம். ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அட்லீஸ்ட் கொலம்பஸ்லையாவது போயாகணும் அப்படின்னு அட்டம் பிடிச்சி இருக்குதா. ஏ லாஸ்ட் சீட் ரொம்ப பயமா இருக்கும். பின்னாடி தள்ளி உட்காருப்பா, தம்பி கிட்டே புரிஞ்சுக்கோ. ஒன்றும் இல்லைம்மா, ஏ ஜாலி சொல்லு.
அலெக்ட் பண்ணி இங்க பாரு கேமரா பாரு. பெரிய ராட்டினங்கள் மாமாவுக்கும் செட் ஆகாது, வாமிட்டிங் ப்ராப்ளம் வரும். அதனால தான் வந்து சரி இதில் மட்டும் போவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தேன். ஜாலியாக அந்த கொலம்பஸில் விளையாடிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பலூன் வேணுமே வேணும்னு அடம் பிடிச்சி இந்த பலூனை வாங்கிட்டு வந்துருக்காரு. என்ன மாம்ஸ் அதுக்குள்ளேயே உடச்சிட்டேன். பலூனை வாங்கிட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியில் தான் வந்திருப்போம், அதுக்குள்ளேயும் பலூனை தூக்கி உடச்சிட்டேன். அவ்வளோ நேரம் உள்ளே இருந்தம்மா, ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சு. திரும்பவும் சில்லுன்னு குடிக்கணும் போல் இருந்துச்சு. வெளில வந்ததுமே ஜூஸ் கடை இருந்துச்சா, ஆளுக்கு ஒரு மிச்சர் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ இந்த வீடியோ முடிச்சிடலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வரைக்கும் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் டீ பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் இங்கே ஒன்னே ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பை பை, அஸ்லாம் வலைக்கும்.